நான் சிவானந்தம் ஸ்ரீதரன், திருகோணமலை கல்வி வலயத்தின் வலய கல்வி பணிப்பாளர். எங்களது திருகோணமலை கல்வி வலயத்திலே இந்த வருடம் நடைபெற்ற தரமைந்து புலமை பரீட்சை 2020 மாணவர்கள் தோற்றி 312 மாணவர்கள் வெட்டு புள்ளிகளுக்கு மேலே பெற்று அரசனுடைய புலமை பரிசில் பணத்தினை பெறுவதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக தமிழ் மொழி மூலமான மாணவர்களில் 263 மாணவர்களும், சிங்கள மொழி மூலமான மாணவர்களில் 49 மாணவர்களும் வெட்டு புள்ளிகளுக்கு மேலே பெற்றிருக்கிறார்கள். அதற்கு மேலாக திருகோணமலை ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் கோணேஸ்வரா இந்து கல்லூரியினுடைய மாணவன் 195 புள்ளிகளை பெற்று சாதனை படைத்திருக்கிறார். அதேபோன்று அதே பாடசாலையிலே இன்னொரு மாணவன் 194 புள்ளிகளை பெற்று சாதனை படைத்திருக்கிறார். திருகோணமலை மாவட்டத்திலே அதிசிறந்த பெறுபவர்களை பெற்ற பாடசாலையாக திருகோணமலை ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி விளங்குகிறது. அதேவேளை அதிகமான மாணவர்களை சித்தியடைய செய்த பாடசாலையாக, மொத்தமாக 79 மாணவர்களை சித்தியடைய செய்த பாடசாலையாக திருகோணமலை சண்முகா இந்து மகளிர் கல்லூரி திகழ்கிறது. இந்த வேளையிலே நாங்கள் இன்றைய தினம் அதிகமான புள்ளிகளை எடுத்த மாணவர்களுக்கு வீடுகளுக்கு சென்று வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவர்களுக்கான சான்றிதழையும் பரிசுப் பொருள்களையும் பொதிகளையும் நாங்கள் வழங்கி வந்திருக்கிறோம். அதேபோன்று இந்த வருடம் சித்தியடைந்த மாணவர்களிலே 70% மேலே சித்தியடைந்த மாணவர்கள், 76 தொடக்கம், 78% மாணவர்கள் காணப்படுகின்றனர். இது கடந்த வருடத்தை விட 3% அதிகரித்த நிலையிலே காணப்படுகிறது என்ற செய்தியையும் குறிப்பிட விரும்புகிறேன். மேலும் இதற்காக மிகவும் பாடுபட்டு உழைத்த ஆசிரியர்கள், மதிப்புமிக்க அதிபர்கள், இனி ஆசிரியர் ஆலோசகர்கள், ஆரம்ப கல்விக்கு பொறுப்பான உதவி கல்விப்பணிப்பாளர், ஆசிரியர் ஆலோசகர்கள் மற்றும் பிரதிக்கலைப்பிடிப்பார்கள் வலயத்தின் அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் இந்த இடத்திலே நான் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.